வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக லலிதா சுரேஷ். நான் செய்தி அறையில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணியுங்கள். தலைப்புச் செய்திகள். கிராமப்புறங்களுக்கு டிஜிட்டல் இணைப்பு என்பது இன்றைய காலகட்டத்தின் அத்தியாவசிய தேவை. மத்திய பட்ஜெட் குறித்த உரையில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை 4ஆம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு 11 மணி நிலவரப்படி சுமார் 22% வாக்குகள் பதிவு. இந்தோ பசிபிக் பிராந்திய பிரச்சினைகள் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர். மக்களை தேடி மருத்துவம் திட்டம் 50 லட்சமாவது பயனாளிக்கு மருந்து பெட்டகத்தை வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். உக்ரைனில் ஊடுருவியதாக கூறி ரஷ்யாவுக்கு எதிராக பொருளாதார தடை அமெரிக்கா இங்கிலாந்து கனடா நாடுகள் அறிவிப்பு. விரிவான செய்திகள். கிராமப்புறங்களுக்கு டிஜிட்டல் இணைப்பு என்பது விரும்பத்தகுந்த எதிர்பார்ப்பு மட்டுமல்ல இன்றைய காலகட்டத்தின் அத்தியாவசிய தேவை என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். புதுதில்லியில் இன்று மத்திய பட்ஜெட் 2022 குறித்து உரையாற்றிய அவர் பிராட்பேண்ட் இணைப்பு கிராமங்களுக்கு கூடுதல் வசதிகளை அளிப்பதோடு மட்டுமன்றி கிராமப்பகுதிகளில் திறன்மிக்க இளைஞர்களை உருவாக்க உதவும் என்றும் கூறினார். கிராமப்பகுதிகளில் பிராட்பேண்ட் இணைப்புடன் சேவைத்துறை விரிவடையும் போது நாட்டின் திறன் மேலும் பெருகும் என்றார். ஒளி இழை கேபிள் இணைப்புகளில் பிரச்சினை ஏதும் இருந்தால் அவற்றை அடையாளம் கண்டு தீர்வு காண வேண்டியது நமது கடமை என்று அவர் கூறினார். புதிதாக இணைப்பு பெற்ற கிராமங்களில் ஒளி இழை கேபிள் கட்டமைப்பு பயன்பாடு குறித்து மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டுமென்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். சுவாமித்யா திட்டத்தின் கீழ் 40 லட்சம் சொத்து அட்டைகள் வழங்கப்பட்டிருப்பதை குறிப்பிட்ட பிரதமர் இது தொடர்பான தனித்துவ நில அடையாளத்திற்கான PIN என்னும் நில ஆவணங்கள் பதிவும் இந்த நடைமுறையை எளிமையாக்கும் என்றார். गांवों की डिजिटल कनेक्टिविटी अब एक एस्पिरेशन भर नहीं है बल्कि आज की जरूरत है। ब्रॉडबैंड कनेक्टिविटी से गांवों में सुविधाएं नहीं मिलेगी बल्कि ये गांवों में स्किल युवाओं का एक बड़ा पुल तैयार करने में भी मदद करेगा। गांवों में ब्रॉडबैंड कनेक्टिविटी से सर्विस सेक्टर का विस्तार जब होगा तो देश का सामर्थ्य और ज्यादा बढ़ेगा। ऑप्टिकल फाइबर कनेक्टिविटी में अगर कहीं कोई दिक्कतें आ रही हैं तो उनकी पहचान और उनका समाधान हमें ढूंढना ही होगा। जिन जिन गांवों में काम पूरा हो चुका है वहां क्वालिटी और इनके प्रॉपर यूज के लिए प्रति जागरूकता फैलाना भी उतना ही जरूरी है। நிதித்துறை உள்ளடக்கத்தின் மூலம் பொருளாதார முடிவுகள் மேற்கொள்வதில் மகளிர் பங்கு உயர்ந்துள்ளது என்றும் கிராமப்புற பொருளாதாரத்தில் பெண்கள்தான் முக்கிய தூண் என்றும் பிரதமர் கூறினார். மகளிர் சுய உதவிக் குழுக்கள் மேலும் விரிவாக்கப்பட வேண்டும் என்று அவர் மேலும் வலியுறுத்தினார். ஜல்ஜீவன் இயக்கம் பற்றி குறிப்பிட்ட பிரதமர் இதன் கீழ் சுமார் 4 கோடி குடிநீர் குழாய் இணைப்புகள் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். चार करोड़ कनेक्शन देने का टारगेट हमने रखा है। इस टारगेट को हासिल करने के लिए आपको अपनी मेहनत और बढ़ानी होगी। मेरा हर राज्य सरकार से ये भी आग्रह है कि जो पाइपलाइन बिछ रही है जो पानी आ रहा है उसकी क्वालिटी पर भी हमें बहुत ध्यान देने की जरूरत है। गांव के स्तर पर लोगों में एक सेंस ऑफ ऑनरशिप आए, वाटर गवर्नेंस को बल मिले, ये भी इस योजना का एक लक्ष्य है। इन सभी बातों को ध्यान में रखते हुए हमें 2024 तक हर घर तक
नल से जल पहुंचाना है। இன்றைய நிகழ்ச்சியின் மையக்கருத்து பொதுமக்கள் எவரையும் பின்தங்கி விடாமல் பார்த்துக் கொள்வது என்பதாகும் என ஊரக மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் தொழில்துறை தலைவர்கள் கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் ஒன்றிணைந்து மத்திய பட்ஜெட்டின் தாக்கம் குறித்தும் விவாதிப்பார்கள். உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் நான்காவது கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு அமைதியாகவும் விறுவிறுப்பாகவும் நடைபெறுகிறது. பகல் 11 மணி நிலவரப்படி சுமார் 22% வாக்குகள் பதிவாகியுள்ளன. நான்காம் கட்டமாக நடைபெறும் 9 மாவட்டங்களைச் சேர்ந்த 59 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. லக்னோ, உன்னாவ், ரேபரேலி, பதேப்பூர், லக்கிம்பூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் 59 தொகுதிகளுக்கான தேர்தலில் 624 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சட்டப்பேரவைக்கான தேர்தல் இம்மாதம் 19ஆம் தேதி தொடங்கி மார்ச் மாதம் 7ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெறுகின்றன. எஞ்சியுள்ள 3 கட்டங்களுக்கான தேர்தல் வாக்குப்பதிவு இம்மாதம் 27, அடுத்த மாதம் 3 மற்றும் 7ஆம் தேதிகளில் நடைபெறுகிறது. இந்த தேர்தல்களில் பதிவாகும் வாக்குகள் அடுத்த மாதம் 10ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். இதற்கிடையே இந்த 4ஆம் கட்ட தேர்தலில் மக்கள் அனைவரும் தங்களது ஜனநாயக கடமையை தவறாது நிறைவேற்றுமாறு பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் தங்களது மதிப்புமிக்க வாக்குகளை செலுத்தி ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதில் தங்கள் பங்கினை ஆற்றுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் லக்னோவில் வாக்குச்சாவடி ஒன்றில் தனது வாக்கினை செலுத்தினார். பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி லக்னோ நகராட்சி நர்சரி பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை செலுத்தினார். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி தமது ட்விட்டர் பதிவில் உத்தரப்பிரதேச தேர்தலில் மக்கள் தங்கள் வாக்குகளை செலுத்தினால்தான் மாநிலத்திற்கு முன்னேற்றம் சாத்தியம் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்திய பிரச்சினைகள் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஐரோப்பிய வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடு பிரான்சில் நடைபெற்றது. இதில் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் சவால்கள் என்ற தலைப்பில் பேசிய அமைச்சர் ஜெய்சங்கர் உலகளவில் நடைபெறும் மாற்றங்களுக்கு இந்தோ பசிபிக் பிராந்தியம் இதயமாக உள்ளது என்று கூறினார். பெரும் வலிமை படைத்த நாடுகள் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்வது அவசியமாகும் என்று குறிப்பிட்ட அவர் சர்வதேச சட்டம், பிராந்திய ஒருங்கிணைப்பு, இறையாண்மை ஆகியவற்றுக்கு இந்த நாடுகள் மதிப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பாதுகாப்பு அளிக்க ஐரோப்பிய நாடுகள் முன்வந்தால் இந்தியா அதனை வரவேற்கும் என்று அவர் கூறினார். பாதுகாப்பு ஒத்துழைப்பில் பிரான்ஸ் இந்தியாவுடன் ஏற்கனவே ஒருங்கிணைந்து செயலாற்றி வருகிறது. தற்போது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் இதில் பங்கேற்றால் பாதுகாப்பு செயல்பாடு மேலும் அதிகரிக்கும் என்றார். உக்ரைனில் உள்ள இந்திய மாணவர்கள் பாதுகாப்பு கருதி தற்காலிகமாக அங்கிருந்து வெளியேறுமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மருத்துவ பல்கலைக்கழகங்களில் பயிலும் மாணவர்களிடம் இருந்து இணைய வழியிலான வகுப்புகள் தொடர்பாக தொடர்ந்து அலைபேசி அழைப்புகள் வருவதாக குறிப்பிட்டுள்ளது. பல்கலைக்கழகங்களிடம் இருந்து முறையான அறிவிப்பு வரும் வரை மாணவர்கள் இணையவழி வகுப்புக்காக காத்திருக்குமாறு இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே பதற்றம் நிலவி வரும் உக்ரைன் பகுதியிலிருந்து மாணவர்கள் உட்பட 240 இந்தியர்கள் ஏர் இந்தியா விமானத்தில் நேற்றிரவு புதுதில்லி வந்தடைந்தனர். உக்ரைனுக்கு நாளை மற்றும் 26ஆம் தேதிகளில் விமானங்கள் இயக்கப்படும் என்றும் இனிவரும் நாட்களிலும் இந்தியர்களை மீட்பதற்கு கூடுதல் விமானங்கள் இயக்கப்படும் என்றும் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் வி முரளிதரன் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் உதவிகளை மேற்கொள்வதற்காக பாகிஸ்தான் வழியாக 2500 டன் கோதுமையை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் வெளியுறவுத்துறை செயலாளர் ஹர்ஷ்வர்தன் ஷிங்லா மற்றும் ஆப்கான் தூதர் ஃபரித் ஆகியோர் இந்த கோதுமை ஏற்றிய சரக்கு வாகனங்களை கொடியசைத்து அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில் ஆப்கான் மக்களுக்கு 50,000 டன் கோதுமை வழங்குவது என்று உறுதியளித்ததன் ஒரு பகுதியாக தற்போது கோதுமை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐநாவின் உலக உணவு திட்டத்துடன் இந்தியா மேற்கொண்டுள்ள ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஆப்கானிஸ்தானில் உள்ள மக்களுக்கு உணவுப் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட உள்ளது. இதன்படி ஜலாலாபாத்தில் உள்ள ஐநாவின் உலக உணவு திட்ட பிரதிநிதிகளிடம் இந்த கோதுமை வழங்கப்பட உள்ளது. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 10.98 கோடி தடுப்பூசி மருந்து டோஸ்கள் இருப்பில் உள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது.
அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் 172.68 கோடிக்கும் கூடுதலான கொரோனா தடுப்பூசி மருந்துகள் மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் வழங்கப்பட்டிருப்பதாகவும் இவை மத்திய அரசு மூலம் நேரடியாக இலவசமாகவும் மாநிலங்களின் நேரடி கொள்முதல் மூலமும் வழங்கப்பட்டிருப்பதாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. நேற்றைய நிலவரப்படி நாட்டில் தடுப்பூசி செலுத்தப்பட்ட மக்களின் எண்ணிக்கை 175.83 கோடியை தாண்டியுள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். திங்கள் முதல் வெள்ளி வரை முற்பகல் 11:30 மணிக்கு வழிகாட்டி நம் பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள், நாட்டின் கட்டமைப்பு, மகளிர் மேம்பாடு வளர்ச்சி திட்டங்கள், வேளாண் வளர்ச்சி திட்டம், தொழில் முனைவு, பொருளாதார மேம்பாடு இன்னும் பல திட்டங்கள் பற்றி துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்கும் வழிகாட்டி. இதன் மறு ஒலிபரப்பு 11:30 மணிக்கு. பொதிகையுடன் இணைந்திருங்கள். செய்திகள் தொடர்கின்றன. மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் 50 லட்சமாவது பயனாளிக்கு மருந்து பெட்டகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாலப்பாக்கம் ஊராட்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மூதாட்டி ஒருவருக்கு மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் மருந்து பெட்டகத்தை முதலமைச்சர் வழங்கினார். அவசரகால ஊர்தி சேவையையும் மக்கள் பயன்பாட்டுக்காக முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். மக்களை தேடி மருத்துவம் மற்றும் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டங்களின் பயனாளிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்துரையாடினார். தமிழக நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் 21 மாநகராட்சிகளையும் திமுக கைப்பற்றியுள்ளது. 21 மாநகராட்சிகள், 138 நகராட்சிகள், 489 பேரூராட்சிகள் உட்பட நகர்ப்புற உள்ளாட்சிகளில் உள்ள 12,838 வார்டுகளுக்கு கடந்த சனிக்கிழமை தேர்தல் நடைபெற்றது. தேர்தலில் பதிவான வாக்குகள் நேற்று எண்ணப்பட்டு அறிவிக்கப்பட்ட முடிவுகள் பற்றிய தொகுப்பு. தமிழ்நாட்டில் 21 மாநகராட்சிகளில் மொத்தமுள்ள 1,374 மாநகராட்சி வார்டுகளில் 1,373 வார்டுகளுக்கான முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் திமுக 952 இடங்களிலும், அஇஅதிமுக 164 இடங்களிலும், காங்கிரஸ் 73 இடங்களிலும், பிஜேபி 22 இடங்களிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 24 இடங்களிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 13 இடங்களிலும், சுயேட்சை உள்ளிட்ட மற்ற கட்சிகள் 125 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளனர். 138 நகராட்சிகளில் மொத்தமுள்ள 3,843 நகராட்சி வார்டுகளில் 3,842 வார்டுகளுக்கான முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் திமுக 2,360 இடங்களிலும், அஇஅதிமுக 638 இடங்களிலும், காங்கிரஸ் 151 இடங்களிலும், பிஜேபி 56 இடங்களிலும், இந்திய கம்யூனிஸ்ட் 19 இடங்களிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 41 இடங்களிலும், தேமுதிக 12 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. சுயேட்சை உள்ளிட்ட இதர கட்சிகள் 562 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளன. 120க்கும் மேற்பட்ட நகராட்சிகளில் திமுக கூட்டணி கைப்பற்றியுள்ளது. பேரூராட்சிகளை பொறுத்தவரை 489 பேரூராட்சிகளுக்கான மொத்தமுள்ள 7,621 வார்டுகளில் 7,603 வார்டுகளுக்கான முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் திமுக 4,388 இடங்களிலும், அஇஅதிமுக 1,206 இடங்களிலும், காங்கிரஸ் 368 இடங்களிலும், பிஜேபி 230 இடங்களிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 101 இடங்களிலும், இந்திய கம்யூனிஸ்ட் 26 இடங்களிலும், தேமுதிக 23 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. சுயேட்சை உள்ளிட்ட இதர கட்சிகள் 1,259 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளன. 400க்கும் மேற்பட்ட பேரூராட்சிகளில் திமுக கூட்டணி வென்றுள்ளது. இனி வருவது விரைவுச் செய்திகள். இந்திய ராணுவத்தின் முதலாவது அனைத்து மகளிர் அதிகாரிகள் படகு பயணம் இன்று நிறைவடைந்தது. இம்மாதம் 15ஆம் தேதி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் TSA நாராயணன் ஆகியோரால் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த பயணம் சென்னை துறைமுகத்தில் நிறைவடைந்ததை குறிக்கும் வகையில் தென்னிந்திய ராணுவ பகுதி தலைமையிட தளபதி மேஜர் ஜெனரல் SS தாகியா கொடியசைத்து வரவேற்றார்.
இந்த பயணத்தில் பங்கேற்ற மேஜர் முக்தா எஸ் கௌதம் தலைமையிலான குழுவினரை பாராட்டிய அவர் படகு பயணம் ஒரு விளையாட்டாக மாறுவதற்கு இந்த பயணம் பெரிதும் உதவும் என்று கூறினார் இந்த பயணத்துக்கு இந்திய கடற்படை இந்திய கடலோர காவல்படை ஆகியன பெரிய அளவில் ஆதரவு அளித்தன டாக்ஸி கார்களை மொபைல் செயலி மூலம் இயக்கும் நிறுவனமான எஸ் ரைடை பயன்படுத்த வேண்டாம் என்று இந்திய ரிசர்வ் வங்கி மக்களை எச்சரித்துள்ளது தகுந்த அனுமதியின்றி இந்த நிறுவனம் டாக்ஸிகளை இயக்குவதாக ரிசர்வ் வங்கியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது மேலும் செலுத்துகை மற்றும் தீர்வு அமைப்பு சட்டம் 2007 கீழ் தகுந்த அனுமதியின்றி ஓரளவு மூடப்பட்ட நிலையில் உள்ள வேலட் பணம் செலுத்தும் அமைப்பை இந்த நிறுவனம் நடத்துவதாகவும் ரிசர்வ் வங்கி செய்திக்குறிப்பு தெரிவித்துள்ளது பொதுமக்கள் இந்த செயலியை பயன்படுத்த வேண்டாம் என்றும் இதன் வேலட்டில் பணம் செலுத்துவதற்கு முன்னதாக ரிசர்வ் வங்கியின் வலைதளத்தில் உரிய அனுமதி பெறப்பட்டுள்ளதா என்பதை தெரிந்து கொள்ளுமாறும் ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தியுள்ளது குழந்தைகளுக்கான பிஎம் கேஸ் திட்டத்தை இம்மாதம் 28 தேதி வரை மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் நீட்டித்துள்ளது கொரோனாவை பெருந்தொற்றாக உலக சுகாதார நிறுவனம் அறிவித்த 2020 மார்ச் 11 தேதியிலிருந்து இம்மாதம் 28 தேதி வரை கொரோனா காரணமாக பெற்றோர்கள் சட்ட ரீதியான பாதுகாவலர் தத்தெடுத்த பெற்றோர்களை இழந்த 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெறலாம் இவர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்படும் 23 வயதை அடையும் போது இவர்களுக்கு மொத்தமாக 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் நெடுஞ்சாலை எண் 44 வாகன போக்குவரத்துக்கு மூடப்பட்டுள்ளது காபட்டேரியா மோடு மொராக் பகுதிகளில் தொடர்ந்து மழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக இந்த சாலை மூடப்பட்டுள்ளது மேலும் குவாசிகுன் பகுதியில் நெடுஞ்சாலையில் கனத்த பனிப்பொழிவு காரணமாகவும் நிலச்சரிவு ஏற்பட்டது என்று காவல்துறையினர் தெரிவித்தனர் இதன் காரணமாக பானிஹால் பகுதியில் காஷ்மீர் பள்ளத்தாக்கு செல்ல வேண்டிய சுமார் 300 வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன இதனிடையே ஸ்ரீநகர் விமான நிலையத்தில் பனிப்பொழிவு காரணமாகவும் பனிமூட்டம் காரணமாகவும் விமான வரத்து வெகுவாக தாமதப்பட்டது இமாச்சல பிரதேசத்தில் இன்று காலை மணி 9:58 நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவுகோலில் 4.0 பதிவாகியுள்ளது இந்த நிலநடுக்கம் பூமிக்கு கீழே 7 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்தது இது சிம்லாவின் பல பகுதிகளில் உணரப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழப்புகளோ பெரிய அளவில் பொருட்சேதமோ ஏற்பட்டதாக தகவல் இல்லை இமாச்சல பிரதேசத்தில் இன்று காலை மணி 9:58 நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவுகோலில் 4.0 பதிவாகியுள்ளது இந்த நிலநடுக்கம் பூமிக்கு கீழே 7 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்தது இது ஷிம்லாவின் பல பகுதிகளில் உணரப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழப்புகளோ பெரிய அளவில் பொருட்சேதமோ ஏற்பட்டதாக தகவல் இல்லை நாடு முழுவதும் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்தோர் விகிதம் 98.42% அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்தியாவில் கொரோனா பரவல் படிப்படியாக குறைந்து வருகிறது கடந்த 24 மணி நேரத்தில் 15,022 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது தொற்றிலிருந்து 31,377 பேர் குணமடைந்த நிலையில் 278 பேர் உயிரிழந்தனர் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வருபவர்களின் எண்ணிக்கை 164,522 குறைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் நேற்று புதிதாக 671 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது 2,375 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ள நிலையில் 8 பேர் உயிரிழந்தனர் தற்போது 12,321 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது மேலும் சென்னையில் 169 பேரும் கோவையில் 96 பேரும் செங்கல்பட்டில் 78 பேரும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது உலகம் முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 42,82,81,54 உள்ளது இதுவரை தொற்று பாதிப்பு காரணமாக 59,25,482 பேர் உயிரிழந்துள்ளனர் தொற்றிலிருந்து 35,61,12,617 பேர் குணமடைந்துள்ளனர் நாடு முழுவதும் இதுவரை 176,19,00,000 மேற்பட்ட கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது
நாடு முழுவதும் இதுவரை 176,19,30,20 கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. கடந்த 24 மணி நேரத்தில் 33,84,744 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. 18 வயதுக்கு மேற்பட்டவர்களில் முதல் தவணையாக 90,80,86,007 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. இதில் இரண்டாவது தவணையாக 75,65,24,38 கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. 15 வயதிலிருந்து 18 வயதுக்குட்பட்டோருக்காக முதல் தவணையாக 5,40,95,926 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. இதில் இரண்டாவது தவணையாக 2,38,74,286 கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. இதுவரை 1,93,58,763 பூஸ்டர் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. தமிழகத்தை பொறுத்தவரை சிறார்கள் மற்றும் பூஸ்டர் டோஸ் உட்பட மொத்தம் 9,78,61,995 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் 15,78,916 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தொடர்வது உலகச் செய்திகள். உக்ரைனில் ரஷ்யா ஊடுருவியதை அடுத்து அந்நாட்டின் மீது அமெரிக்கா, இங்கிலாந்து மற்றும் கனடா ஆகிய நாடுகள் பொருளாதார தடைகளை விதித்துள்ளன. நேட்டோ அமைப்பில் உக்ரைன் இணைய திட்டமிட்டதால் அதை தடுக்கும் முயற்சியில் ரஷ்யா ஈடுபட்டது. உக்ரைன் எல்லையிலும் 150,000 ராணுவ வீரர்களை குவித்தது. இதனால் ரஷ்யா உக்ரைன் எல்லையில் போர் பதற்றம் நிலவியது. இதை தணிக்கும் முயற்சியில் அமெரிக்கா உட்பட உலக நாடுகள் ஈடுபட்டன. ரஷ்யாவுக்கு போட்டியாக நேட்டோ அமைப்பில் உள்ள நாடுகளும் ஐரோப்பிய நாடுகளில் உள்ள முகாம்களில் படைகளையும் ஆயுதங்களையும் குவித்தன. உக்ரைனில் ஊடுருவும் திட்டம் இல்லை என கூறி வந்த ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கிழக்கு உக்ரைனில் உள்ள பிரிந்து சென்ற பகுதிகளான டொனட்ஸ்க் மற்றும் லுகான்ஸ்க் ஆகியவற்றை சுதந்திர பகுதிகளாக அங்கீகரிப்பதாக நேற்று அறிவித்தார். மேலும் அங்குள்ள கிளர்ச்சியாளர்களுக்கு ஆதரவாக ரஷ்ய படைகள் அந்த பகுதிகளுக்கு செல்லவும் உத்தரவிட்டார். இதையடுத்து ரஷ்ய ஊடுருவல் தொடங்கிவிட்டதாக அறிவித்த அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ரஷ்யா மீது புதிய பொருளாதார தடைகளை விதித்தார். ரஷ்யாவின் மிகப்பெரிய இரண்டு நிதி நிறுவனங்களான வெப் மற்றும் அதன் வங்கிகளுக்கு அமெரிக்கா தடை விதிப்பதாக ஜோ பைடன் அறிவித்தார். மேற்கத்திய நாடுகள் மற்றும் அமைப்புகள் ரஷ்யாவுக்கு நிதி அளிப்பதற்கும் அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. ரஷ்யாவுக்கு எதிராக இங்கிலாந்து, கனடா நாடுகளும் பொருளாதார தடைகளை விதித்துள்ளன. உக்ரைன் ரஷ்யா எல்லையில் அதிகரித்து வரும் பதற்றத்தை தணிக்க சம்பந்தப்பட்ட தரப்பினர் கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியா வேண்டுகோள் விடுத்துள்ளது. ஐநா பாதுகாப்பு சபையில் உரையாற்றிய ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி டி எஸ் திருமூர்த்தி இந்த வேண்டுகோளை விடுத்தார். உக்ரைன் ரஷ்யா எல்லையில் பதற்றம் அதிகரிப்பது அந்த மண்டலத்தின் அமைதியையும் பாதுகாப்பையும் குலைக்கும் திறன் கொண்டது என்று கூறினார். அனைத்து நாடுகளின் சட்டப்படியான பாதுகாப்பு நலன்களை கருத்தில் கொண்டு உடனடியாக பதற்ற தணிப்பு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார். இத்தகைய நடவடிக்கைகள்தான் இந்த மண்டலத்திலும் அதற்கு அப்பாலும் நீண்டகால அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு வழிவகுக்கும் என்று கூறினார். தூதரக பேச்சுக்கள் மூலம்தான் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று அவர் வலியுறுத்தினார். இந்த வகையில் முத்தரப்பு தொடர்பு குழுவினர் நார்மண்டி அடிப்படையில் நடத்தும் பேச்சுக்கள் உள்ளிட்ட முயற்சிகளை வரவேற்பதாக திருமூர்த்தி கூறினார். இந்தியாவின் 75 ஆண்டுகால சுதந்திரத்தை கொண்டாடும் வகையில் தில்லியில் உள்ள டென்மார்க் தூதரகத்தில் இந்திய தேசிய கொடியின் வண்ணங்களில் மின்விளக்கு அலங்காரங்கள் செய்யப்பட்டிருந்தன. இம்மாதம் 27ஆம் தேதி வரை இந்த மூவர்ண கொடி மின்விளக்கு அலங்காரம் தொடர்ந்து செய்யப்படும் என்று டென்மார்க் தூதரகத்தின் அறிக்கை தெரிவிக்கிறது. இது தொடர்பாக தூதரகம் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் இந்தியாவின் மூவர்ண கொடியின் வண்ணங்களால் தூதரக கட்டிடம் ஜொலிப்பதை கண்டுகளிக்க வாருங்கள் என்று மக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. டென்மார்க் பிரதமர் மெட்டி ஃபிரெட்ரிக்சன் சென்ற ஆண்டு அக்டோபர் மாதம் இந்தியா வருகை தந்திருந்தார். அவரது பயணத்தின் போது இந்தியாவும் டென்மார்க்கும் நட்புறவுடன் கூடிய உறவுகளை தொடர்ந்து வலுப்படுத்த உறுதி பூண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. தொடர்வது வணிகச் செய்திகள். பங்குச்சந்தைகள் இன்று ஏற்றத்துடன் தொடங்கின. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 269 புள்ளிகள் அதிகரித்து 57,570 புள்ளிகளாக வர்த்தகமாகிறது.
தேசிய பங்குச்சந்தையான நிஃப்டியும் 76 புள்ளிகள் உயர்ந்து 17,161 புள்ளிகளாக வர்த்தகமாகிறது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 74.64 காசாக உள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 37,880 ரூபாயாக உள்ளது. ஒரு கிராம் தங்கத்தின் விலை 4,735 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பார் வெள்ளியின் விலை ஒரு கிலோ 69,000 ரூபாயாகவும் ஒரு கிராம் 69 ரூபாயாகவும் உள்ளது. சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை 101.40 காசாகவும் டீசல் விலை 91.43 காசாகவும் உள்ளது. ப்ரோ லீக் ஹாக்கி போட்டியில் ஆடவர் பிரிவில் ஸ்பெயினுக்கு எதிரான ஆட்டத்தில் விளையாட இருக்கும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மன்பிரீத் சிங் அணியின் தலைவராக இருப்பார். ஹர்மன் பிரீத் சிங் அணிக்கு துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த 20 பேர் அணியில் சுக்ஜித் சிங் என்ற முன்கள வீரர் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளார். கோல் கீப்பர்கள் பி ஆர் ஸ்ரீஜேஷ் மற்றும் சூரஜ் கார்கேரா ஆகியோருடன் விவேக் சாகர் பிரசாத், ஹார்திக் சிங், ஜஸ்கரன் சிங், ஷம்ஷேர் சிங், நீலகண்ட சர்மா, ஆகாஷ் தீப் சிங் உள்ளிட்ட 20 பேர் இந்த அணியில் இடம்பெற்றுள்ளனர். பல்கேரியாவில் நடைபெறும் சர்வதேச குத்துச்சண்டை போட்டியில் மகளிர் பிரிவில் இந்தியாவின் நீத்து, அனாமிகா ஆகியோர் காலிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 48 கிலோ பிரிவில் மோதிய நீத்து 5-0 என்ற புள்ளி கணக்கில் ரஷ்யாவின் சும்கலா கோவாவை வீழ்த்தினார். 50 கிலோ பிரிவில் அனாமிகா 4-1 என்ற புள்ளி கணக்கில் பல்கேரிய வீராங்கனை சுகானோவாவை வீழ்த்தினார். காலிறுதி சுற்றில் நீத்து இத்தாலிய வீராங்கனை ரபட்டா போனாச்சியை சந்திக்கிறார். அனாமிகா அல்ஜீரியா வீராங்கனை ரோமேஸ்தாவை எதிர்கொள்கிறார். குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தென் தமிழக மாவட்டங்கள் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கிராமப்புறங்களுக்கு டிஜிட்டல் இணைப்பு என்பது இன்றைய காலகட்டத்தின் அத்தியாவசிய தேவை. மத்திய பட்ஜெட் குறித்த உரையில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை 4ஆம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு பிற்பகல் 1 மணி நிலவரப்படி சுமார் 37% வாக்குகள் பதிவு. இந்தோ பசிபிக் பிராந்திய பிரச்சினைகள் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர். மக்களை தேடி மருத்துவம் திட்டம் 50 லட்சமாவது பயனாளிக்கு மருந்து பெட்டகத்தை வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். உக்ரைனில் ஊடுருவியதாக கூறி ரஷ்யாவுக்கு எதிராக பொருளாதார தடை அமெரிக்கா, இங்கிலாந்து, கனடா நாடுகள் அறிவிப்பு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.